மக்களுக்கு அதிர்ச்சி தகவல். குடி தண்ணீரில் கலந்துள்ள ஆபத்தான ரசாயனம். ஐரோப்பாவில் 2020 முதல் தடை செய்யப்பட்டுள்ள பூச்சிக்கொல்லி மருந்து பிரான்சில் குடிதண்ணீரில் கலந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. பிரான்சின் உணவு, சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்சார் சுகாதார பாதுகாப்புக்கான தேசிய நிறுவனம் இந்த எச்சரிக்கை தகவலை வியாழக்கிழமை வெளியிட்டிருக்கிறது. நிறுவனத்தின் இந்த ஆய்வு தகவல் நாம் குடிக்கும் தண்ணீரில் இதுபோன்று மேலும் பல நச்சு பதார்த்தங்கள் கலந்திருக்கலாம் என்ற அச்சத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. சுவிஸ் நாட்டின் ரசாயன பொருள் தயாரிப்பு குழுமமாகிய சின்ஜென்ட்ரா கம்பெனியால் தயாரிக்கப்பட்டு 2020 ஐரோப்பா எங்கும் விற்பனை செய்யப்பட்டு வந்த குளோரோதுலோனில் என்ற பூஞ்சை கொல்லி மருந்தின் தடயங்களை குடிதண்ணீரில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுக்கு மேலதிகமாக கலந்திருப்பது தண்ணீர் மாதிரிகளில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. சின்ஜென்ட்ராவால் பிரவோ என்ற தயாரிப்பு பெயரின் கீழ் விற்கப்படும் குளோரோதுலோனில் பார்லி, அரிசி மற்றும் கோதுமை, உருளைக்கிழங்கு, பட்டாணி மற்றும் பீன்ஸ் போன்ற பயிர்களில் பூஞ்சை மற்றும் பூஞ்சை காளான் ஆகியவற்றை தடுப்பதற்கான சிறந்த பூச்சிக்கொல்லி மருந்தாக 1970 முதல் 2020 தடை செய்யப்படும் வரை அமோகமாக விற்பனையாகி வந்த ஒரு தயாரிப்பாகும். நிலத்தடி நீர் மாசுபடுவது பற்றிய கவலைகளுக்கு மத்தியில் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து புற்றுநோயை உண்டாக்கக்கூடியது என்று ஐரோப்பிய உணவு பாதுகாப்பு ஆணையத்தின் மதிப்பாய்வு முடிவு செய்ததை அடுத்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் அதற்கு தடை விதிக்கப்பட்டது. குளோரோதுலோனில் மூலம் எலிகள் மற்றும் சுண்டலிகளில் நடத்தப்பட்ட ஆய்வுக்கூட பரிசோதனைகளில் அது சிறுநீரக கட்டிகளை உருவாக்குவது கண்டறியப்பட்டது. அத்துடன் குளோரோதுலோனில் தரையில் கலந்ததால் காட்டு தேனி எனப்படும் நிலத்தடி கூடுகளில் வாழும் பெரிய தேனி இன முற்றாக அழிந்து போனது என்று பிரான்சின் உணவு, சுற்றுச்சூழல் மற்றும் தொழில்சார் சுகாதார பாதுகாப்புக்கான தேசிய நிறுவனம் முன்னர் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தது. சுவிஸ் நாட்டின் சின்ஜென்ட்ரா விவசாய களைக்கொல்லி உற்பத்தி நிறுவனத்தை 2017 சீனாவின் கெம் சைனா என்ற நிறுவனம் $43 பில்லியன் வாங்கியது. குளோரோதுலோனிலை புற்றுநோயுடன் தொடர்பு படுத்துகின்ற குற்றச்சாட்டுகளை அது நிராகரித்து வருகிறது. அதன் உற்பத்திகள் உலக நாடுகளெங்கும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.